நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியினர் கோரிய சின்னங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்காத நிலையில் எளிதாக சின்னம் கிடைத்தவர்களோ சின்னத்தை மாற்றி வாக்கு கேட்பதும் தங்களின் பழைய சின்னத்திற்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று பரப்புரை செய்யும் சுவாரஸ்யங்களும் தேர்தல் களத்தில் அரங்கேறி வருகின்றன. ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பரப்புரையில் ஈடுபட்டார். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் திறந்த வேனில் பரப்புரை மேற்கொண்ட ஜி கே வாசன் பழைய ஞாபகத்தில் தங்கள் கட்சி வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டதால் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு நிமிஷம் கையை நவுத்தீங்க என்ன கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள காடாம்புலியூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக எம்பிசி விஷண்முகம் தேமுதிக வேட்பாளரான சிவகொழுந்துவுக்கு பம்பரம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டதால் இரு கட்சி நிர்வாகிகளும் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சுதாகரித்துக் கொண்ட சி வி சண்முகம் முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அவருடைய சின்னம் பம்பர சின்னம் என்ன உட்கார இங்க எல்லாருமே சொன்னீங்க இந்த கூட்டணி சரி மன்னிச்சுக்கணும் தவறுலாம் சொல்லிட்டேன். ஏன்னா டிவி பார்த்துதே இருந்தேன் நீதிமன்றத்தில் அடி மேல் அடி உந்துனே இருந்து சொல்றது அதே நாமத்தில் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இன்றைக்கு முரசு சின்னம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பழைய ஞாபகத்தில் இரட்டை இலைக்கு வாக்களித்து விடாமல் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். பழைய ஞாபகத்தில் வேற சின்ன அந்த துரோகி கையில் இருக்க ஒரு ஓட்டு கூட தப்பா போட்டுறாதீங்க. பெரியம்மாங்களா சொல்லுங்க வயசானவங்கள்ட்ட பழைய ஞாபகத்தில் அதை பாட்டி இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்களே அவங்கள்ட்ட சொல்லுங்க குக்கர் நீங்க கொஞ்சம் தள்ளுங்களேன் அவங்கள்ட்ட சொல்லுங்க பாட்டி என்ன சின்னம் என் சின்னம் குக்கர் வெரி குட். இதேபோல் நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் நாம் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் பழைய ஞாபகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து விடுகிறோம் என்று பொதுமக்கள் கூறுவதாக கவலை தெரிவித்துள்ளார். ஆலங்குளத்தில் வேட்பாளர் அறிமுக விழாவில் பேசிய அவர் பாஜக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.